சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் அமர்ந்து சாப்பிட வேண்டிய சரியான திசை இது. இதை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சாப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதானம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பிடி சோறுக்காக தான் எவ்வளோ நாம் வாழ்க்கையில் போராட்டங்கள் அப்படின்றத நாம் சந்திச்சிட்ருக்கோம். நாம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உணவு நமக்கு வரணும் அப்படின்னா நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பருக்கையும் நமக்கு வரணும் அப்படின்னு இருந்தால் தானே நமக்கு வரும். அந்த வகையில் நமக்கு அன்னபூரணி அப்படிங்கிறது கடவுளால் அனுகிரகிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த அன்னபூரணிக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நாம் போற்றும் பொழுது கண்டிப்பாக அன்னபூரணி நமக்கு பசியாற்றுவாள். நம் வீட்டில் நிரந்தரமாக அந்த அன்னம் அப்படின்றது எப்பொழுதும் இருக்கும். இப்படி நாம் அன்னத்தை வீண் பண்ணுறது, அந்த அன்னத்தை நாம் மதிப்பு மரியாதை இல்லாமல் நின்றுட்டே சாப்பிட்றது, திட்டிகிட்டே சாப்பிட்றது, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே சாப்பிட்றது, சேரில் உட்காந்து சாப்பிட்றது, சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றது, மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, நாம் சாப்பிட்ற அந்த உணவை குறை சொல்லிக்கிட்டே சாப்பிட்றது, அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவையை குறை சொல்லிக்கிட்டு சாப்பிட்றது, இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். குறிப்பாக கை கால் அலம்பாமல் நாம் சாப்பிட்றது. இந்த தவறுகளை எல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அதிலும் கண்டிப்பாக நாம் உணவு நாம் சாப்பிடும்பொழுது அதற்குரிய மதிப்பு நாம் தரணும் அப்படின்றதுக்காக தான் பழங்காலத்திலேருந்து கீழே அமர்ந்து அந்த உணவை இலையில் வைத்து குனிஞ்சு நாம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை நமக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது நாம் செய்கின்ற தவறுகள் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, அதையும் தாண்டி நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணலை. கீழே உட்காந்து சாப்பிட்ணும், மொபைல் பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணலை. அப்படின்னாலும் அந்த உணவை நாம் சாப்பிடும்பொழுது அந்த ஒரு பருக்கை உணவு நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்பொழுது அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இல்லையா? அதற்காகவாவது இந்த திசையை நாம் கடைப்பிடிக்கணும். இந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டா நமக்கு நல்லது, இந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டா நமக்கு பெயரும் புகழும் கிடைக்கும், இந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டா நமக்கு நட்புகள் சேருவாங்க அப்படின்னும்போது அந்த திசையில் நாம் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டா என்ன பலன், இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கேட்ட பிறகு உங்களுக்கு எந்த திசை உகந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திசையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? பொதுவாக நாம் உயிர் வாழறதுக்கு தான் நாம் சாப்பிட்றோம். அதனால் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், நாம் சாப்பிட்றதுக்காக வாழலை, வாழறதுக்காக சாப்பிட்றோம். அதனால் எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் பட்டினியில் இன்றைக்கும் கூட வாழறவங்க இருக்காங்க. அதனால் நாம் ஒரு ஒரு பருக்கையும் வீண் பண்ணும்போது தயவு செஞ்சு உணவு இல்லாதவங்களை, சிரமத்தில் இருக்கவங்களை நாம் நினச்சி பார்க்கணும். சரிங்களா? முடிஞ்சால் தினமும் உங்களுக்காக பயன்படுத்துகின்ற அரிசியிலேருந்து ஒரு கையளவுக்கு அரிசியை தானத்துக்காக எடுத்து வைங்க. அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். சரிங்க, இன்றைக்கி எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டா என்ன பலன் பார்க்கலாம். அதாவதுங்க, பொதுவாக ஒருவேளை உணவு சாப்பிடுபவர்கள் யோகிகள், இருவேளை உணவு சாப்பிடுபவர்கள் போகிகள், அதாவது அனுபவிக்க பிறந்தவர்கள், மூன்று வேளை உணவு சாப்பிடுபவர்கள் ரோகிகள், அதாவது நோயாளிகள். நாம் மூணு வேளை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மூணு வேளை சாப்பாடை சாப்பிடும்பொழுது நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நோயை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா சரியான திசையை நோக்கி நாம் அமர்ந்து சாப்பிடணும். வயிறு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோதான் சாப்பிடணும். இருக்குது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்போது எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டால் என்ன பலன் பார்க்கலாங்களா? கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் கல்வி வளரும், ஆயுள் விருத்தியாகும். மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் செல்வம் பெருகும். ஏன்னா இந்த மேற்கு திசை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு திசை. வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் நோய்வாய்ப்படும் நிலை உண்டாகும். இது சிவபெருமானுக்குரிய ஒரு திசை. அதே போல் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் அழியா புகழ் உண்டாகும். இந்த தெற்கு திசை அப்படிங்கிறது யமனுக்கும் பித்ருக்களுக்கும் உகந்த ஒரு திசை. அதனால் இந்த திசையை பார்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி எந்த திசையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.